வாதபத்ததி ஸ்ருதீனாம் பூஷணானாம் சங்கேரங்கேந்திர பாதுகே மிஷ சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சிஞ்சிதம். ஸ்லோகம் 381. ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கேரங்கேந்திர பாதுகே மிஷ சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சிஞ்சிதம். கீழே 30 ஸ்லோகங்களால பாதுகையினுடைய பராகத்தை பற்றி, அதாவது ரஜஸை பற்றி, தூஷியை பற்றி அழகாக வர்ணித்தாயிற்று. அடுத்தபடியாக நாத பத்ததி, இதில் 100 ஸ்லோகங்களால பாதுகா நாதத்தை அழகாக வர்ணிக்கிறார். பாதுகா தூஷியை விட பாதுகா நாதம் ஒலி இருக்கேன், அது வேகமாக பரவும். ஆகினால பாதுகா தூஷியை வர்ணித்த உடனே பாதுகா நாதம் நினைவுக்கு வரவே அதை இங்கே உத்பிரேஷித்து அழகாக பேசுகிறார். அந்த பாதுகா நாதத்தையும் புஷ்பங்களில் எப்படியானால் தூசி வருதோ அதை மாதிரி அதையும் பாதுகா நாதத்தையும் ஒரு தூசியாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே மிஷ சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சிஞ்சிதம். ரங்கேந்திர பாதுகே, ரங்கநாதனுடைய, ரங்கராஜாவினுடைய பாதுகையே. உன்ன சுதிகள் இருக்கேன், அது போட்டி போட்டுன்னு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறது. பாதுகையினுடைய பல்லாயிரக்கணக்கான குணங்களெல்லாம் ஸ்ருதி பேசுகிறது. அந்த ஸ்ருதியை இங்கே பூஷணமாக, நகையாக, திருவாபரணமாக உருவாகப்படுத்துகிறார் சுவாமி. அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, பூஷணம் என்ன பண்ணுறது, அழகாக கொடுக்கறது. ஒருவர் கையில் நிறையா நகையை சூட்டிக்கிறார், கழுத்தில் நகையாக சூட்டிக்கிறார். எதற்காக? நகையானது அழகாக கொடுக்கறது. நகை எப்படி அழகாக கொடுக்கறதோ அதே மாதிரி ஸ்ருதி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகைக்கு அழகாக கொடுக்கறது. பாதுகையினுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பறக்க பேசுவதனாலே பாதுகைக்கு அழகு, ஒரு உயர்வு ஏற்படுகிறது அல்லவா. ஆகினால ஸ்ருதியை பூஷணமாக, திருவாபரணமாக உருவகப்படுத்தி பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சரி, அதுலேருந்து எப்படி தூசி விழும் அப்படின்னு கேட்டால், மிஷ சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சிஞ்சிதம். மிஷ சங்கர்ஷ சஞ்சாதம், வேதத்தில் எத்தனையோ சாகைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு சாகைகளும் போட்டி போட்டுக்கொண்டு பாதுகா தேவியை வர்ணிக்கின்றன. அப்படி போட்டி போட்டு வர்ணிக்கின்ற காலத்தில் அது ஒரு ஒன்றோடொன்று உராய்கிறது. உராயும் பொழுது அதிலிருந்து தூசி விழருதுன்னார். ஆனால் பொன் உராய்ந்து அதிலேருந்து தூசி விழுந்தால் அது பொன் துகளாக இருக்கும். ஒலி உராய்ந்து அதிலிருந்து தூசி விழுதாக இருந்தால் அந்த தூசி எப்படி இருக்கும்? ஒலி வடிவமையாகவே இருக்கும். ஏன்னு கேட்டால், பாதுகா சுத்தியாகிற ஒலியை திருவாபரணமாக சொன்னபடினால, சுத்தியாகிற வேதங்களாகிற திருவாபரணங்கள் உராய்ந்தால் அதிலேருந்து விழக்கூடிய ஒலியும் எப்படி இருக்கும்? ஒலி வடிவமாக இருக்கும். அந்த ஒலியை என்ன பண்ணிக்கிறார் இப்போ? அது ஒரு தூசி. ஆக சுதியா நீ போட்டுன்னு இருக்க முடியாத சுதியாகிற திருவாபரணத்தினுடைய தூசியானது இங்கே எங்களுக்கெல்லாம் கேட்கறது, எப்படி ஒலி வடிவமாக கேட்கறது. கிமபி சிஞ்சிதம்னார். ரங்கநாதன் பாதுகையை சாத்தி கொண்டு எழுந்துள்ளும் பொழுது அதில் ஒரு அழகான ஒலி உண்டாகிறது. பாதுகைக்குள்ளே நிறைய ரத்தனங்களை போட்டிருக்கிறார்கள். அந்த ரத்தனங்கள் நடக்கும் பொழுது அசைகிறது. அசைந்தால் அதில் ஒரு அழகான கிமபின்னார், அனிர்வச்சனியம். இப்போ என்ன அழகுன்னு நம்மால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலி இருக்கிறதே, அந்த ஒலி எது தெரியுமா அப்படின்னு கேட்டவானா, பாதுகா தேவி உன்னை புகழ்கின்ற வேதங்களாகிற திருவாபரணங்கள் இருக்கின்றனவே, அந்த திருவாபரணங்களுடைய சங்கர்ஷம் ஒன்றோடொன்று உராய்வதனாலே, போட்டி போடுவதனாலே ஏற்படக்கூடிய நிலையினால ஒரு தூசி விழுகிறது. தூசி விழுந்தா அந்த தூசி எப்படி இருக்கு? ஒலி வடிவமாக இருக்கு. ஆக
வேதத்தினுடைய ஒளி வடிவமாக இருக்கு உன்னுடைய சிஞ்சிதம். சிஞ்சிதம் சொன்னா நகைகளுடைய ஓசைக்கு சிஞ்சிதம் என்று பெயர். அதனால வேதங்களாக நகைகளுடைய உராயுதனால ஏற்படக்கூடிய ஒரு ஒலி இருக்கேன், அந்த ஒலி எப்படி இருக்கும் அப்படின்னா நகையில உழறது எப்படி ஒரு ரஜ தூசியோ அதே மாதிரி இந்த ஒலியும் ரஜோ வடிவமாக தூசி வடிவமாக இருக்கிறது. ஆக தூசி வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒலியை எழுப்பிக்கொண்டு நீ ரங்கநாதன் நடக்கும் பொழுது அழகாக விளையாடுகிறாய் என்று ஒலியினுடைய பெருமையை இங்கு பேசுகிறார். ஆக பாதுகா நாதத்தை முதல் ஸ்லோகத்தில் அதை ஒரு ரஜஸ் வடிவமாக தூசி வடிவமாக வேதங்களின் தூசியாக பேசி வேதங்களாலே பாதுகையானது நிறை நிரம்ப போற்றப்படுகிறது என்கிறதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகர் அனுபவிக்கிறபடி. முரபின் மணி பாதுகே பவத்யாஹம் ஸ்துதிமா கர்ணயதாம் மயா நிபத்தாம் அவதீரயசீவ மஞ்சுநாதேஹி அசமத்காரவசாம்சி துர்ஜனானாம். ஸ்லோகம் 382. நாத முரபின் மணி பாதுகே பவத்யாஹம் ஸ்துதிமா கர்ணயதாம் மயா நிபத்தாம் அவதீரயசீவ மஞ்சுநாதேஹி அசமத்காரவசாம்சி துர்ஜனானாம். முரபின் மணி பாதுகே, முராசுரனை கொன்ற எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகையே, நீ என்ன பண்ணுற? பவத்யாக மயா நிபத்தாம் ஸ்துதிம் ஆகர்ணயதாம். பவத்யாக ஸ்துதிம் ஆகர்ணயதாம், உன்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்குறா. சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய நியமனத்தினால பாதுகா சகஸ்திரம் என்ற நூலை இயற்றி அதை ரங்கநாதன் சந்நிதியில் பாதுகாவினுடைய சன்னிகரிடத்தில் அதை சொல்லி காட்டியாரது. அப்பொழுது பெரியவர்கள் எல்லோரும் அமர்ந்து பாதுகா சகஸ்திரத்தை கேட்கிறார்கள், பாதுகா தேவியும் கேட்கிறான். அப்படி இருக்கிற காலத்தில் பக்கத்தில் சத்விஷயத்தில் ஈடுபாடு இல்லாதவாளும் பல பேர் இருப்பாள் அல்லவா, அவர்களெல்லாம் என்ன பண்ணுறா? வம்பளக்கிறான். அவதீரயசீவ மஞ்சுநாதேஹி அசமத்கார வசம்சி துர்ஜனானாம். அவர்கள்லாம் சஜ்ஜனால் இல்லை, சத்து சந்தகா இல்லை, சத்துக்கள் இல்லை, அவள்லாம் துர்ஜனாள். அவன் என்ன பண்ணுறா? அசமத்கார வசாம்சி, சமத்காரம் இல்லாத அழகில்லாத பேச்சுகளை பேசுகிறார்கள், அதாவது கண்ணா பண்ணா என்று வம்பளக்கிறார்கள், அசட்டு பேச்சுக்களை பேசுகிறார்கள். அவர்களுக்கு சத்விஷயத்தில் ஈடுபாடு இல்லை. இது சுவாமியின் தேசி சுவாமி தேசியன் சாதிக்கிற இந்த சோதரத்தை கேட்கிறவாளுக்கு இடைஞ்சலாக இருக்கேன். அப்போ அவளை பேசாதேன்னு சொல்லி நிறுத்துகிற வழக்கம் பக்கத்தில் இருக்கிறவா. அந்த காரியத்தை பாதுகா தேவி நீயே பண்ணுற அப்படிங்கிறார் சுவாமி. எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, நீ ரத்தன பாதுகை அல்லவா, அதனால் உன்னுடைய ரத்தன பாதுகையில் நடக்கிற பொழுது பாதுகையினுடைய ஒலியானது கேட்கிறது, அந்த ஒலி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டமாக்க, பேசாதே, ஏன் அசட்டு பேச்சுகள்லாம் பேசுகிறாங்க என்று அவர்களை தடுப்பது போல இருக்கு. அவதீரய சீவ, அவளுடைய பேச்சை அவமதித்து தடுக்கிறது போல இருக்கு. அதனால் பாதுகா தேவி நீயே உன்விஷயமான நான் இயற்றிய ஸ்தோத்திரத்தை கேட்கும் பொழுது பிறர் வம்பளப்பை தடுத்து நிறுத்துகிறாய், உன்னுடைய கிருபையோ கிருபை என்று இந்த ஸ்லோகத்திலே பேசுகிறார். விஹிதேஷு அபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதாம் மதுரம் மதிவைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. ஸ்லோகம் 383. விஹிதேஷு அபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதாம் மதுரம் மதுவைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. ரங்கநாதன் வீதியில் புறப்படுகிறார். புறப்பாட்டின் பொழுது வேத பாராயணம் பண்ணுவார்கள். வேத பாராயணம் பண்ணுவார்கள்,
முதலிலே முன்னாடி வந்து ரங்கநாதனையும் திரு பாதிகளையும் கீழே விழுந்து நன்றாக சேவித்து அபிவாதனம் பண்ணி அதற்கு பிறகு பின்னாடி போய் பாராயணம் பண்ணுகிற வழக்கம். இதை மனதில் கொண்டு இங்கு பேசியாரது என்ன, விஹிதேஷு அபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதாம். பாதுகா தேவி, உங்ககிட்ட அழகான ஓசை எழும்புறது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீ புறப்பட்டு நடந்து செல்லி கொண்டிருக்கிறாய். ரங்கநாதன் நடந்து செல்லுகின்றார் இப்பொழுது வீதியில். அப்போ நடக்கும் பொழுது அதில் ஓசை கிடைக்கிறது. என்ன ஓசை? கர்ப்பரத்னநாதா, கர்ப்பன்னா உள்ள, பாதுகைக்குள்ள நிறையா ரத்தனங்கள் போட்டிருப்பார்கள். பாதுகை பண்ணச்சே சொர்ண பாதுகையில் அந்த ரத்தனங்கள் நடக்கும் பொழுது ஆடி ஒன்றோ ரெண்டு உராய்ந்து சத்தத்தை கொடுக்கும். அந்த சத்தம் எப்பேற்பட்டது தெரியுமோ அப்படின்னு கேட்டால், அதை அழகாக வர்ணிக்கிறார். என்ன, முன்னாடி வந்து பாராயணம் பண்ணுறவாள்லாம் வந்து சேவிக்கிற அளவு இல்லையா, சேவிச்சுட்டு அவள்லாம் அபிவாதனம் பண்ணுவாளாம். என்ன அபிவாதி என்று சொல்லி சர்மானாமாகம் அஸ்மிபோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அபிவாதனம் பண்ணுவாள். அப்படி அபிவாதனம் பண்ணால் அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது, பிரத்யபிவாதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, தெரிஞ்சுதா? ஆக பிரத்யபிவாதனம் பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனாக்கேன், சேவித்தன உடனே சேவிக்கப்படுவரை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், ஆயுஷ்மான் பவ சௌம்யா, உன்னுடைய பேரை சேர்த்து ஆயுஷ்மான் பவ கிருஷ்ண சர்மா அப்படின்னு, ஆயுஷ்மான் பவ சௌம்யா, நல்லவனே நீ ஆயுஷ்மானாக நீண்ட ஆயுளுடையவனாக இருக்க கடவுது என்றவர்களுக்கு பிரத்யபிவாதனம் என்று சொல்வது. மீண்டும் அவனை அனுகிரகித்து பேச வேண்டும். அப்படி பேசாதவனா ரொம்ப தோஷம் சொல்லியிருக்கு. அதனால் பெரியவர்கள் என்ன பண்ணுவான், எப்போதும் அபிவாதனம் பண்ணான் சேவித்தால் அவர் பிரத்யபிவாதனம் பண்ணுவான், தெரிஞ்சுதா? நீ ஆயுஷ்மானாக இருக்கணும் என்று சொல்லி பிரத்யபிவாதனம் பண்ணுற வழக்கம். அந்த பிரத்யபிவாதனத்தை நீ பண்ணுகிறாய் அப்படிங்கிறார், தெரிஞ்சா? கர்ப்பரத்ன நாதா, உன்னுடைய உள்ளே இருக்க முடியாத ரத்தனங்கள் ஆடுறதோ இல்லையோ, அதனால் ஒரு ஓசை உண்டாடுறதோ இல்லையோ, அந்த ஓசை என்ன அப்படின்னு கேட்டால், நீ வந்து ஆயுஷ்மான் பவ சௌம்யா என்று அவர்களெல்லாம் வந்து அனுகிரகிப்பது போல இருக்கிறது அப்படின்னார். மதுரம் மதுவை ரிபாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே, நீயே பிரத்யபிவாதனம் பண்ணுற, அவர்களை ஆசீர்வதித்து பேசுகிறாய். எப்படி பேசுகிறாய்? மதுரம், தெரிஞ்சா? மிக அழகாக இனிய ஓசையை எழுப்பியன், நல்ல ஓசையினால அவளை நீ அனுகிரகம் பண்ணுற. ஆக பெருமாள் எழுந்துள்ளினாக்க இந்த அனுகிரகத்தை பிரத்யபிவாதனத்தை பெற்று என்ன அவள்லாம் என்ன பண்ணுவாள், பின்னாடி போய் பாராயணத்தை பண்ணுவாள். ஆக பெருமாள் எப்போ பெருமாள் எழுனா பெருமாளுக்கு பின்னாடி எப்போதும் வேதம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை சுவாமி தேசிகனே பரமதபங்கத்தில் ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சாதித்தார்கள். கோது அவம் ஒன்றில்லாத தகவே கொண்ட கொண்டல் என வந்து உலகில் ஐவர்க்கு அன்றுவோர் தூதுவனாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்து ஓட தனியோடி துயரந்தீர்த்தமாதவனார். என்ன, கண்ணன் தூது போகிறான், பாண்டவர்களுக்கு தூது போகிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்க, கோது அவம் ஒன்றில்லாத தகவே கொண்ட, அதனால் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அழிவு இல்லாத, என்ன எல்லோரையும் ஆசீர்வதிக்கக்கூடியதான கருணை. அந்த கருணையை உடையவன் ஆறு கண்ணன். அவன் எப்படி இருக்கான், அந்த கருணையால் கருணை கொண்ட கொண்டல் என்கிறார். கொண்டல் என்ற நீர் நிறைந்திருக்கும், இந்த கருணையாகிற நீர் இருக்க நிறைந்திருக்கும், அந்த நீர் நிறைந்திருக்க முடியாத கொண்டல் மேகமாக இருக்கிறான் கண்ணன். அந்த கண்ணன் வந்து உலகில் ஐவர்க்கு அன்றுவோர் தூதுவனாய். அப்போ பாண்டவ தூதனாக இங்கேருந்து செல்லுகிறான். அப்படி அவன் போச்ச அவன் உண்டியாத்தானே போனான் அப்படின்னா இல்லைங்கிறார். ஆறு போனா கூட ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்து ஓட தனியோடி, தெரிஞ்சா? ஒரு கோடி மறைகளெல்லாம் வேதங்கள் எல்லாம், வேதங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துட்டாக்க ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான சாகைகள் இருக்கு. ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதங்களுக்கெல்லாம் அந்த சாகைகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறது, இந்த கண்ணனோட கூட ஓடி வருகின்றனவான். ஏன்னா கண்ணனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கின்றன அல்லவா, அதனால் பின்னாடியே ஓடி வருது. அப்பேற்பட்ட கண்ணன் பாண்டவருடைய துயரை தீர்த்த மாதவன் என்று பேசியாகிறது சுவாமி தேசியம். ஆகையினால நம் சம்பிரதாயம் எப்பொழுதும் பெருமாள் ஏழினா
முன்னாடி வந்து சேவிச்சு விட்டு அபிவாதனம் பண்ணிவிட்டு பின்னாடி போய் பாராயணம் பண்ணுறதுங்கிற வழக்கம். அல்லது வேதம் சொன்னாக்க வேத புருஷன் வச்சுக்கலாம். வேதனை வேதங்கள்லாம் மூர்த்தீகரித்து உருவத்தை எடுத்துக்கொண்டு வேத புருஷனாக முன்னாடி வந்து எம்பெருமானை வணங்கி செய்வித்து விட்டு பிரார்த்தித்து கொண்டு முன்னாடி போய் வேத புருஷன் பின்னாடி தொடர்ந்து வருகிறான். அப்படின்னா வேத புருஷன் தொடர்ந்து வருகிறான்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அங்கே இருக்கின்ற அன்னாளர்கள் எல்லோரும் வேத பாராயணம் பண்ணுகிறார்கள் என்று கருத்து. ஆக அப்படி வேத பாராயணம் பண்ணுகின்றார்கள் அல்லவா, அப்பொழுது முன்னாடி அவர் சேவித்தார்களே அவர்களுக்கு ஆயுஷ்மான் பவசம்யாம் என்று அவர்களை பிரத்யபாதனம் பண்ணணும், அனுகிரகித்து பேசணுமே. அது பேசாத போனால் தோஷமாச்சே, அப்படி யார் பேசுகிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, உன்னுடைய பாதுகையில் உள்ளே இருக்க முடியாத ரத்தனங்கள் இருக்கேன், அதுகளுடைய ஓசை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளை பார்த்து பிரத்யபாதனம் பண்ணுவது போல ஆயுஷ்மான் பவசௌமியா என்று சொல்வது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் தன்னை வந்து சேவிக்கிறவாளெல்லாம் பாதுகா தேவி பிரத்யபாதனம் பண்ணி அனுகிரகிப்பதாக சுவாமி தேசியன் அனுசந்தித்தாகிறது. சுதே கிமிகை வரங்கநாதா மயி தீஷ்டன் யதி வாபதே பரஸ்மின் இதி பிரிச்சசி தேவி நோ நமஸ்மான் மதுரை ஸ்வம் மணி பாதுகே நிநாதைஹி. ஸ்லோகம் 384. சுதே கிமிகை வரங்கநாதா மயி தீஷ்டன் யதி வாபதே பரஸ்மின் இதி பிரிச்சசி தேவி நோ நமஸ்மான் மதுரை ஸ்வம் மணி பாதுகே நிநாதைஹி. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவியே பலர் வந்து சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிறத பார்த்து பாதுகா தேவி கேள்வி கேட்கிறதாக வர்ணித்தார். என்ன, வெங்க விமானத்தில் வெங்கநாதன் எழுந்திருக்கிறாரே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அல்லது சஞ்சாரத்தின் போது என் மீது வெங்கநாதன் எழுந்திருக்காரே, அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? அல்லது பரமதத்தில் என் மீது எழுந்திருக்காரே வெங்க பரவாசு தேவனாக ரங்கநாதன், அது பிடித்திருக்கா? ஆக எது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கேள்வி கேட்பது போல இருக்கா அந்த ஓசையானது. எப்படி சொதத்தே கிம் இகைவ ரங்கநாதா, இகைவ ரங்கநாதா கிம் சொதத்தே, ஆக இங்கேயே இருக்கிற ரங்கநாதன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றதுனால பிரணவாகார விமானத்தில் எழுந்திருக்க முடியான ரங்கநாதனை சேவை செஞ்சிருக்கிறது உங்களுக்கு திருப்தியா இருக்கா? அல்லது மை தீஷ்டன் புறப்பாட்டும் போது வெளியில் எழுந்துள்ளார் ரங்கநாதன், அப்போது பாதிகையை சூட்டி கொண்டு என் மேதல்லவா அழகாக சேவை சாதிக்கிறார், அதை பார்த்தா அதே சேவை செஞ்சிருக்கணும் போல உங்களுக்கு ஆசையாக இருக்கா? எதிவா பதே பரஸ்மின், அல்லது பரஸ்மின் பதே சீவிகுண்டத்தில் பரவாசுதான எழுந்துள்ள காலத்தில் அங்கே பாதிகையை சாத்தி கொண்டு சில சமயம் நிற்பான் அல்லவா, அப்போது அந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதி பிரிச்சசி தேவி நோ நமஸ்மானு, ஆக இதை மாதிரி பாதுகா தேவியை எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்குற. எப்படி கேட்குற? மதுரை ஸ்தும் மணி பாதுகே நிநாதைஹி, மணி பாதுகே மதுரைஹி நிநாதைஹி தும் பிரிச்சசி, தெரிஞ்சா? அதில் ஜில் ஜில்லு அழகாக ஒரு எலி எழும்பு ஒலி எழும்புறது இந்த ரத்தனங்களெல்லாம் உள்ளே ஆடுவதுனால, அந்த ஓட்டத்தினால ஓசையினால் என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எங்களை பார்த்து பெருமாள் சேவலை எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறத மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கேயே இறங்கனான சேவிக்கிறது பல பேருக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். லோகமானது பின்ன ருச்சரிகி லோகாம்பார், ஆக ஒரு லோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தினசான ருச்சி. ஆழ்வார்னு சாதிச்சார் என்ன, இந்த லோகத்திலே இங்கேயே இருந்துட்டு நான் இச்சவை தேவரையான்னு போய் இந்திர லோகமானும் அச்சுவை பரினும் வேண்டேன்னு சொன்னார் அல்லவா, அதனால் இங்கேயே இறங்கனான சேவிச்சுருக்கேன் அதே பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னாரோ இல்லையோ, அதை மனசில் வச்சுக்கிண்டு பாதுகா தேவியானவன் இங்கே இருக்கிற ரங்கநாதனே உனக்கு பிடிச்சிருக்கா, அல்லது என் மேலே எழுந்திருக்க முடியாத ரங்கநாதன் உனக்கு பிடிச்சிருக்கா, அல்லது சீவகுண்டத்தில் இருக்க முடியாத ரங்கநாதன் உனக்கு பிடிச்சிருக்கா என்று தன்னை வந்து சேவிக்கிறாளே கேள்வி கேட்பது போல இருக்கு அந்த நடக்கும்பொழுது ஏற்பட முடியாத அந்த பாதுகையான பாதுகையினுடைய ஓசையானது என்று சமத்காரமாக சுவாமி தேசிகன் அந்த ஓசையை வர்ணித்தாகிறது. அவரோதகரங்கு கதிஷு வியஞ்சித கர்ப்பரத்னநாதா பிரதிசல்லபசீவ பாதுகேத்வம்
கமலானூபுர மஞ்சு சிஞ்சிதானாம் அவரோதகதஸ்ய ரங்கவர்த்து கஜிஷு வியஞ்சித கர்ப்பரத்தனநாதாம் பிரதிசல்லபசீவ பாதுகே த்வம் கமலானூபுர மஞ்சு சிஞ்சிதானாம். ரங்கநாதன் மகாலட்சுமியினுடைய அந்தப்புறத்தில் சஞ்சரிக்கிறார், உள்ளே அங்கே வர. அப்படி பாதுகை சாத்துன்னு எழுந்துள்ளும் பொழுது அங்கே அதில் சப்தங்கள் நிறையா கேட்கறது. அவரோத கதஸ்ய ரங்கபர்த்து, அந்தப்புறத்தில் இருக்க முடியாத ரங்கநாராஜாவினுடைய கஜிஷு வெஞ்சித கர்ப்பரத்னநாதா, அவன் நடைகளில் என்ன கேட்கறது, ஓச பாதுகையினுடைய மணியினுடைய ஓசை கேட்கறது. கர்ப்ப ரத்னநாதா, உள்ளே இருக்க முடியாத ரத்னங்களுடைய நாதத்தை உடையவளாக இருக்கிறாய் பாதுகா தேவி நீ. சரி, அந்த மாதிரி சத்தம் போடுறே உள்ள, அது அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இது ஏதோ பேசினத்துக்கு பதில் பேசுவது போல இருக்குது அந்த சத்தம் அப்படிங்கிறார் சுவாமி. எப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரதிசல்லபசி பாதுகேத்வம் கமலானூபுர மஞ்சு சிஞ்சிதானாம். ரங்கநாதன் அந்த புறத்துக்குள்ளே எழுதினாயோ உடனே மகாலட்சுமி என்ன பண்ணுவா, அவர் உபச்சரிக்கிறதுக்கு வேண்டிதான் அதெல்லாம் வஸ்துக்களெல்லாம் இங்கே இருக்கான்ட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஈடி எடுத்து வச்சு எல்லாம் தயார் பண்ணிட்டு அவரை வரவேற்பாடல்லவா. அப்போது அப்படி இப்படியும் ஓடுற காலத்தில் அவள்கிட்டேருந்து ஒரு ஓசை எழும்புறது, எப்படி கமலா நூபுர மஞ்சு செஞ்சிதானம், கமலா மகாலட்சுமி. அவள் அங்கே இங்கேயும் நடக்கிற காலத்தில் அவள் காலில் தண்ட சலங்கு சலங்கை ஒழிக்க முடியாத நூபுரங்கள் சாத்திட்டு இருக்கான். அந்த நூபுர அணியிலையும் நிறையா உள்ளுக்குள்ளே நிறையா ரத்தனங்கள்லாம் இருக்கும், வெளியிலையும் மணிகள் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ஓசை கிடைக்கிறது. அந்த ஓசை எப்படி இருக்கு, மஞ்சு சிஞ்சிதானாம், அழகான ஓசை, தெரிஞ்சா மதுரமான இனிய ஓசை கேட்கறது. இந்த ஓசையை பார்த்தா எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் அதுக்கு உல்லேசம் பண்ணுறார், உத்வேசிக்கிறார். என்ன அப்படின்னா, பிரதிசல்லப சிவ பாதுகேத்வம், முதல்ல அந்த பாதுகையினுடைய ஓசை கேட்டது இல்லையோ, என்ன பாதுகை ஓசை கேட்கறது, அவளுக்கு பதில் சொல்கிறாப்புல இருக்கு. எப்படி பாதுகை லட்சுமி மகாலட்சுமி ஆனவள் எங்கெங்கு ஓடுவதனால ஏற்படுற ஓசையினால மகாலட்சுமி இதோ பேசுவது போலையும், அந்த மகாலட்சுமியினுடைய பேச்சுக்கு இந்த பாதுகையினுடைய ஒலியானது பதில் கொடுப்பது போலையும் இருக்கு. ஆக மகாலட்சுமியும் பாதுகையும் இங்கு உறவாடி பேசுகின்றார்களோ என்று சொல்லும்படியாக இருக்கு இந்த ஸ்லோகத்தில் என்று சுவாமி தேசிகன் இதை அழகாக வர்ணித்தபடி. முரபி சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தம் அவாப்பிய பூருஷார்த்தம் அனகைர் மணி பாதுகே நினாதைஹி அகமன்னாதை தீவ காயசித்வம். ஸ்லோகம் 386. முரபி சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தம் அவாப்பிய பூருஷார்த்தம் அனகைஹி மணிபாதுகே நினாதைஹி அகமன்னாத இதீவ காயசித்வம். இந்த லோகத்தில் பிரபத்தியையோ பக்தியையோ பண்ணி மோட்சத்துக்கு போன முக்தாள்லாம் இருக்காள், அந்த முக்தாள்லாம் அங்கே என்ன பண்ணுறா, பெருமாளை சேவிக்கிறா, பாதுகாதேவியை சேவிக்கிறா. பாதுகாதேவியின் மீது எம்பெருமானுடைய சரணாரவிந்தம், தாமரை போன்ற அழகான திருவடி, அந்த திருவடியை சேவிக்கிறான். அந்த திருவடியை சேவித்த உடனே அவளுக்கு ஆனந்தம் தாங்கலை. ஏன், அந்த திருவடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, முரவி சரணாரவிந்த ரூபம், எம்பெருமானுடையது அந்த திருவடி சரண அரவிந்த ரூபம் அப்படின்னார். சரணாரவிந்தம் அப்படிங்கிறதுனால தாமரை மலர் போன்ற திருவடியாக இருக்குது, தெரிஞ்சா அவள் அடையிற முக்தாள்கள் முக்தர்கள் அங்கே போய் அடையக்கூடிய புருஷார்த்தம், வசந்த புருஷார்த்தம் எது அப்படின்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுடைய திருவடியே புருஷார்த்தம், அதைத்தான் அவள் அனுபவிக்கிறாள். மகிதானந்தம் அவாப்பிய புருஷார்த்தம், அது மகிதம் அப்படின்னா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது. ஆஹா ஆஹா, என்ன அழகு என்ன அழகு என்று அந்த திருவடியின் அழகையை சேவித்து ஆனந்தமாக இருக்கு. திருவடி எப்படி இருக்கு, ஆனந்தமயமாக இருக்கு, தாமரை மலர் போன்று அழகியதாக இருக்கு. ஆக அந்த திருவடியே தான் இவளுக்கு
தர்மார்த்த காம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியதான மோட்சம்ங்கிற புருஷார்த்தம் இருக்கேன். அந்த மோட்சங்கிற புருஷார்த்தம் எது? எம்பெருமானுடைய திருவடியே தான். அதனால தான் அந்த திருவடியை சேவிச்சுட்டு முக்தாள்லாம் என்ன பண்ணுறான், சாமகானம் பண்ணுறா. அதை ஸ்ருதி தைத்திரியம் சொல்கிறது, ஏதத் சாமகாயன்னாஸ்தே அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா அப்படின்னு சொல்கிறாவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமகானம் பண்ணச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டோம்னா, அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதகம், நான் அன்னத்தை புசிக்கிறேன் அன்னத்தை புசிக்கிறேன் அன்னத்தை புசிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். அன்னம்னா எது இங்கே அப்படிங்கிட்டோம்னாக்க, எல்லா ஆத்மாக்களும் சர்வலோகங்களும் எதை உசந்த ஆனந்தம்னு அனுபவிக்கிறதோ, என்ன எல்லா ஆத்மாக்களுக்கும் எது போக்கியமாக இருக்கோ, அப்பேற்பட்ட போக்கியமான வஸ்து இருக்கே, அந்த வஸ்து தான் எம்பெருமானுடைய திருவடி. இதற்காக தாமரை மலர் போன்ற அழகிய திருவடி தெரிஞ்சுதான் அந்த திருவடியை அனுபவிப்பதே அவர்களுக்கு அந்த திருவடியே அன்னமாச்சு. அதை அனுபவிக்கிறா, பார்த்து பார்த்து சேவிச்சு சேவிச்சு அனுபவிக்கிறாவா. அதனால எம்பெருமானுடைய திருவடி அனுபவம் அவளுக்கு கிடைச்சது, அதனால சந்தோஷப்படுறான். அவ அகமன்னாதகான்னு பாடுறாளாம். அதே மாதிரி இங்கே பாதுகாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகாதேவியும் அகமன்னாதா அகமன்னாதான்னு சொல்லி அனுபவிக்கிறாளாம் எம்பெருமானுடைய திருவடியை. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, அனகைஹி மணி பாதுகே நினாதைஹி அகமன்னாதை தீவகாயசித்வம். அனகைஹி நினாதைஹி, அழகாக உயர்ந்த ஒலி தெரிஞ்சுதான் அந்த ரத்தனங்கள் ஒலி இருக்க. அது எப்படி இருக்குது? குற்றமற்றதாக இருக்குது, நல்ல இசையோடு கூடினதாக இருக்குது. அதை கேட்ட உடனேயே வந்து ஓடி வரணும், சேவிக்கணும், பெருமாளை பாதியை சேவிக்கணும்னு ஆசை உண்டாருது. அப்பேற்பட்ட குற்றமற்ற அழகிய எல்லாரையும் கவரவல்ல நினாதம் ஓசை, அந்த ஓசையை எழுப்புகிறது நடக்கிற காலத்தில் இந்த பாதுகாதேவி எழுப்புறான். அப்படி எழுப்புறது அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஒலியில் கவனித்து கேட்டால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க, அகமன்னாதா அகமன்னாதகான்னு சொல்கிறது போல இருக்கான். என்ன அகமன்னாதகா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த பிராட்டி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த திருவடியின் கீழே இவ இருக்கா. அதனால திருவடியினுடைய அனுபவம் எல்லாரையும் விட நெருங்கி அனுபவிக்கக்கூடிய அனுபவம் யாருக்கு இருக்கு? இந்த பாதுகாதேவிக்கு இருக்கு. ஆகினால அந்த திருவடியை அனுபவிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் போக்கியமான அந்த வஸ்துவை என்ன தான் அனுபவிக்கிறாள் என்று ஒரு கருத்து சொல்லலாம். அல்லது முக்தாளுக்கால் எல்லாரும் அனுபவிக்கிறாளோ இல்லையா, எல்லாரும் அனுபவிக்கிறதுலாம் எப்படின்னு கேட்டோம்னா, என் மூலமாக அந்த திருவடியை பரமபோக்கியமாக அனுபவிக்கிறாள் என்றும் கருத்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, வாசலில் பெருமாள் ஏழ்றார். பெருமாள் ஏழ்னா நம்ம கொட்டு கேட்டால் சத்தம் கேட்டால் உடனே ஓடி வந்து சேவிக்கிறோம். கொட்டு இல்லாமல் இருந்தாலும் இப்போ அந்த பாதுகாதியின் அழைச்சின்னு வர்றதுனால பாதிகளுடைய ஒலி கேட்குறதான். அந்த ஒலியை கேட்ட உடனே விழுந்தடிச்சுட்டு பாதிகளுடைய ஒலி மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாரும் அக்கம்பக்கத்தில் இருக்கலாம் தேடிக்கிட்டு எல்லாம் ஓடி வந்து பெருமாளை சேவிக்க வரா. அப்படி சேவிக்கிற காலத்தில் பாதுகாதேவியை சேவிக்கிறதுனால என்ன லாபம்? பாதுகாதேவி தன்னுடைய ஒளியினாரி வாழை அழைக்கிறது போல, அப்படி அழைச்சு கிட்டக்க போனோன்னா பாதுகாதேவியை சேவிச்சா உடனே கண் எங்கே திரும்புறது? பாதுகாதேவி தன் மேலே காட்டுறார், மேலாறு ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்கார். ஆக ரங்கநாதனை நேரடியாக அனுபவிக்கும்படியா பண்ணி வைக்கிறது. அதனால இந்த ஒலியானது என்ன பண்றது? தன் மூலமாக ரங்கநாதனை அனுபவிக்கும்படியாக பண்றது எல்லோரையும். அதே சமயத்தில் அந்த ரங்கநாதனை பாதுகாதேவியே அனுபவிச்சுட்டு இருக்கார். ஆக அப்படி ரங்கநாதனுடைய திருவடியே பாதுகாதேவி அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆக அப்பேற்பட்ட திருவடி எப்பேற்பட்டது? ஆக தாமரை மலர் போன்று அழகியது. அதே சமயத்தில் எல்லாரும் ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது அந்த திருவடி. ஆக இந்த பாதுகாதேவியானவள் முக்தர்களை போல தானும் அகமன்னாதகா என்று கூறி எல்லோரையும் அழைத்து, இந்த அன்னத்தை நீங்களும் அனுபவியுங்கள், எம்பெருமான திருவடியை சேவித்து பருகுங்கள் என்று எல்லாரையும் அழைத்து சேவை பண்ணி வைப்பது போலையும் தான் எம்பெருமானை அனுபவிப்பது போலவும் இருக்கிறது அந்த ஒலியானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகம். மதுவைரி பதாம்புஜம் பஜந்தி மணிபாதாவனி மஞ்சு சிஞ்சிதேனாம் பசசீவ முகுஸ்வயம் பிரஜானாம் அபரோபக்யம் அரிஷ்ட சாந்தி மந்திரம். ஸ்லோகம் 387. மதுவைரி பதாம்புஜம் பஜந்தி
மணிபாதாவனி மஞ்சு சிஞ்சிதேனாம் படசீவ முகுஸ்வயம் பிரஜானாம் அபரோபக்யம் அரிஷ்டசாந்தி மந்திரம். மணிபாதாவனி, மணிகள் இழைத்த எம்பெருமானுடைய பாதுகையே, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, மதுவைரி பதாம்புஜம் பஜந்தி, எல்லோருடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவனான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடி தாமரைய அடைஞ்சிருக்கேன் நீ. அதோடு கூட அந்த திருவடி தாமரையினுடைய பெருமையெல்லாம் நீ தியானம் பண்ணிட்டே சந்தோஷப்பட்டுருக்க. அதை அப்படி சந்தோஷப்பட்டுருக்கிற காலத்தில் உங்கள்கிட்ட வந்து பல பேர் வந்து முறையிடுறா, அவள் தங்களுடைய கஷ்டங்களெல்லாம் வந்து முறையிடுறா. அப்போது அவளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மஞ்சு சிஞ்சி தேனாம் அழகான ஒரு ஒலியை எழுப்புகிறாய். அது என்ன ஒலி அப்படின்னு கேட்டவனாக்க, அபரோபக்யம் அரிஷ்டசாந்தி மந்திரம். தங்கிட்ட பரவாயில்ல, என்னென்ன கஷ்டங்களை சொல்கிறாளோ அவளுடைய அரிஷ்டங்களை கஷ்டங்களெல்லாம் போக்குவதற்காக சாந்தி மந்திரத்தை நீ ஜபிக்கிறையோன்னு சொல்ல முடியா இருக்கு. படசீவ முகுஹு ஸ்வயம் பிரஜானாம், மக்கள் உள்ள எல்லாருடைய கஷ்டங்களெல்லாம் வந்து சொன்னாள்னா அவள் கஷ்டத்தை போக்குறதுக்கு நீ சாந்தி மந்திரத்தை ஜபிக்கிறையோ அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கு உன்னுடைய அந்த அழகான ஒலி அப்படிங்கிறா. அதாவது உலகத்தில் தங்களுக்கு கஷ்டம் வந்தால் அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், தச்சாந்தி ரவுஷதயத்தானேகி ஜபஹோ மார்ச்சனாதிவிகி, வியாதினால் பீடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டா முதல்ல என்ன பண்ணுறோம், தச்சாந்திஹி ஔஷதைஹி, மருந்து சாப்பிட்றோம் சரிதா. அப்புறம் நல்லவாழ் பிரிவாளுக்கு சில பேருக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தானம் பண்ணுறோம். அப்புறம் ஜப ஹோம அர்ச்சனாதிவிகி, ஜபம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். அதாவது வியாதி சீக்கிரம் நீங்காது போனாக்க, இது பாபத்தினால தானே வியாதி அனுபவிக்கிறோம், அந்த பாபம் போகத்திற்காக ஜபம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறோம், மந்திர ஜபம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த மந்திர ஜபத்தை பண்ணுவாள் தெரிஞ்சுதா. எவ்வளவோ டாக்டர்கிட்ட பார்த்து ஒன்றும் இல்லைன்னா மந்திரவாதிகிட்ட ஓடுவாங்கேந்து, மந்திரவாதிகிட்ட போனால் உனக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இந்த ஜபங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், உச்சாடனம் பண்ணி மந்திரத்தை ஜபிச்சு உட்காந்து தன்னுடைய இஷ்ட தேவதையை நினச்சி மந்திர ஜபம் பண்ணுவான். அவன் மந்திர ஜபம் பண்ணி ஏதோ கையில் ஏதோ சரி ஜோதிபதியோ ஏதோ பிரசாதமோ கொடுத்து குணமாயிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆக உலகில் தன் வியாதி நீடிச்ச வியாதியாக இருந்து போகாது போனாக்க மந்திரவாதிகிட்ட போய் கடைசியில் பண்ணால் மந்திர பலத்தினால அந்த வியாதி போகிறது என்று உலகத்தில் பார்த்துட்டுருக்கோம் அல்லவா. அது மாதிரி நீ என்ன பண்ணுற, உங்கள்கிட்ட வந்து மக்கள் முறையிடுகிறார்கள், தங்களுடைய கஷ்டங்களெல்லாம் வந்து முறையிடுகிறார்கள், உன்னை வந்து சேவிக்கிச்சேன், அப்போ நீ அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிண்டு அவளுக்காக ஒரு மந்திரத்தை ஜபிக்கிற. எந்த மந்திரத்தை ஜபிக்கிற நீ அப்படின்னா, அது திருவடியினுடைய ஒலி அல்லவா, பாதுகையினுடைய ஒலிய ஒலி தானே, அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னுட்டார் சுவாமி. அபரோபக்யம் அரிஷ்டசாந்தி மந்திரம், கஷ்டங்களெல்லாம் போகக்கூடிய மந்திரத்தை நீ ஜபிக்கிற. அது அபரோபக்யம், பரோபக்யம் இல்லை, பிறந்தால் அறியப்பட்ட மந்திரம் இல்லை, நம்மால் அறியப்பட்ட மந்திரம் இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுதா. அப்படி நம்மால் அறியப்படாத ஒரு உயர்ந்த மந்திரத்தை, அரிஷ்டசாந்தி மந்திரத்தை நீ ஜபிச்சு மக்களுடைய கஷ்டங்களெல்லாம் போக்குகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு உன்னுடைய ஒலியானது என்று அனுபவிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஸ்ருதிபிஹி பரமம் பதம் முராரே அனிதங்காரம் அனேவமித்யுபாத்தம் இதமித்தமிதி ப்ரவீஷி நூனம் மணிபாதாவனி மஞ்சுபி பிரணாதைஹி. ஸ்லோகம் 388. ஸ்ருதிபிஹி பரமம் பதம் முராரே அனிதங்காரம் அனேவம் இத்யுபாத்தம் இதம் இத்தம் இதி ப்ரவீஷி நூனம் மணிபாதாவனி மஞ்சுபிஹி பிரணாதைஹி. இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை பற்றி ஸ்ருதியால் கூட அவன் இத்தகவன் என்று சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பரமபுருஷனை பற்றி நீ உன்னுடைய ஒலியாலே அவன் எத்தகவன் என்று எங்களுக்கெல்லாம் உபதேசிக்கிறாய் என்று பாதுகைக்கு ஸ்ருதியை விட ஒரு பெருமையை பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில்.
ஸ்ருதிவிஹி பரமம் பதம் முராரேகே, முராரேகே பரமம் பதம். முராரி ஆறு எம்பெருமான் ரங்கநாதன், அவனுடைய பரமம் பதம். பரமம் பதம் என்று சொன்னால் சிவகுண்டம் பரமபதம் இருக்கேன், அதையும் பரமபதம்னு சொல்லலாம். பரமபதம்னா உயர்ந்ததான எம்பெருமானுடைய திருவடி என்றும் சொல்லலாம். அல்லது பரமபதம்னா எம்பெருமானுடைய பகவத் ஸ்வரூபம் இருக்கேன், எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தையும் பரமம் பதம்ங்கலாம். ஆக எம்பெருமானுடைய பரமபதம்ன்ற இருக்கக்கூடியான ஸ்தானம், அவனுடைய திருவடி, அவனுடைய ஸ்வரூபம், இதையெல்லாம் வேதமானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், இது இத்தகையது என்று எடுத்து சொல்லணுமோ இல்லையோ, அது என்னால் சொல்ல முடியாதுன்னு எடுத்து வேதம் தெரிஞ்சுதா, ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படிங்கிறது. என்ன சொல்ல ஆரம்பிச்சது வேதம், சொல்லி சொல்லி பார்க்கறது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லலாம் ஆரம்பிக்கிறது, சீவுகள்னா எப்படிப்பட்டதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது, எம்பெருமானுடைய திருவடியை வர்ணிக்கலாம்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்தால் அதான பூர்த்தி பண்ண முடியல, நல்லா சொல்ல முடியலையா. என்ன துவமேவத்வாம் வேத்த யோசி சோசி அப்படிங்கிறது, அது நீ தான்டா உன்னை அறிஞ்சுப்ப, உன்னை இன்னொருத்த அறிய முடியாது, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி இருக்கிறாய், என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது வேதம். நச்சுஷா கிரிஷ்ய தேனாபி வாசாங்கிறது, என்னால் கண்ணாலையும் பார்த்து உன்னை அனுபவிக்க முடியாது, சொல்லாலையும் சொல்லி உன்னை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது வேதம். கையிச்சா வேத எத்ரசா, இவன் இத்தகையவன் என்று கல்யாண குணங்களோட கூடினவன் என்று யார் தான் அறிய முடியும், யார் அறிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது. ஆகினால எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தெல்லாம் இத்தகையது என்று சொல்ல முடியாத நிலைமையில வேதம் திண்டாடி தான் சொல்வதையே நிறுத்தி விடுத்தான். அப்படி இருக்கிற காலத்துல அனிதங்காரம் அனேவமித்யுபாத்தம், அனிதங்காரம் இதங்காரம் அப்படின்னா இதம், எம்பெருமானுடைய சுரூபம் இத்தகைய இதுதான், இதுதான் பரமபதம், இதுதான் திருவடி அப்படி சொல்லலாமோ இல்லையோ, அனிதங்காரம் அப்படி சொல்ல முடியலையாம் சுதிக்கு. அனேவமித்யுபாத்தம், இந்த எம்பெருமானுடைய திருவடியோ என்ன தீயமங்கல விக்கிரகமோ அதெல்லாம் இத்தகையதுன்னு வர்ணிக்கலாம் அல்லவா, அனேவம் இத்தகையது என்று என்னாலையும் சொல்ல முடியாது என்றெல்லாம் வேதம் பேசிவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தது பாதுகாதேவி பார்த்தாள், இப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம், பக்தாளுக்கு எம்பெருமானுடைய சுரூபத்தை விளக்கணுமோ இல்லையோ அப்படின்னு தான் விளக்க ஆரம்பித்தாளாம். இப்போ இதம் இத்தம் இது பிரவீசி நூனம், நீ எம்பெருமானுடைய சுரூபம் இத்தகையது, அவன் இத்தகைய கல்யாண குணங்களோடு கூடினவன், என்ன அவனே நமக்கு ஆசைக்குத்தக்கவன், அவனே ஜெகத்காரணமாக இருக்கிறவன் என்றெல்லாம் எம்பெருமானை பற்றி நமக்கு உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறது. இது பாதுகா தேவி எங்க சொல்லியது அப்படின்னு கேட்டார், மணிபாதாவனே மஞ்சு விப்ரநாதேஹி, உன்னுடைய இனிய ஓசைகள் இருக்க அந்த இனிய நாதத்தை கேட்டாக்க அந்த நாதம் என்ன சொல்றது, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பேசுறது, எம்பெருமானுடைய அழகை பேசுறது, எம்பெருமானுடைய சுரூபத்தை தகையதுன்னு பேசுறது, எம்பெருமானுடைய திருவடி அடைஞ்சால் மோட்சத்தை அடையலாம்னு பேசுறது, இப்படியாக எம்பெருமானை பற்றி அழகாக இந்த ஒலிகள் சொல்லுகின்றனவோ அப்படின்னு சொல்லும் முடியாக இருக்கு. அப்படி அப்படி திருவடி அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டோம்னா, பாதுகைக்கு எப்போதும் பாதுகை எப்படி இருக்கு, திருவடியோட சேர்ந்துருக்கு. அதனால திருவடி என்னது பாதுகைக்கு தெரியும், தெரிஞ்சா திருவடி தெரியும் இல்லையா, எப்போ திருவடி தெரிஞ்சதோ, திருவடி திவ்யமங்கல விக்கிரகம் இருந்தால் தானே திருவடி இருக்கும் எம்பெருமானுக்கு, அதனால திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அது தெரிஞ்சுக்கிறது. திவ்யமங்கல விக்கிரகத்தை தெரிஞ்சுட்டாக்க அப்போ அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல அந்தரியாமையா இருக்க முடியாத எம்பெருமானுடைய சுரூபம் இருக்கோ இல்லையோ, அதுவும் பாதுகைக்கு தெரியும். அதனால பாதுகைக்கு ஏன்னு தான் பார்த்ததுன்னா, எம்பெருமானுடைய திருவடி அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அவனுடைய சுரூபம் எல்லாம் தெரியறதுக்கு பிரசக்தி இருக்கு, ஏன்னா அவன் திருவடிங்க ஏது இருக்கிறதுனால. அதனால அதை பற்றி அவன் விளக்கமாக சொல்லலாம் அல்லவா, அதனால தான் பார்த்த விஷயத்தை அது தன்னுடைய இனிய நாதங்களாலே நமக்கெல்லாம் உபதேசிக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு பாதுகாதேவனுடைய ஒலி என்று பேசியாகிறது இந்த ஸ்லோகத்தில். முனைய பிரணிதான சந்நிருத்தே ஹிருதிரங்கேஸ்வர ரத்ன பாதுகே துவாம் வினிவேஷ்ய விபாவயந்தியனன்யாஹ பிரணவஸ்ய பிரணிதிம் தவ பிரணாதம். ஸ்லோகம் 389. முனைய பிரணிதான சந்நிருத்தே ஹிருதி ரங்கேஸ்வர ரத்ன பாதுகே துவாம் வினிவேஷ்ய விபாவயந்தி அனன்யாஹ
பிரணவஸ்ய பிரநிதிம் தவ பிரணாதம். முனிவர்கள் எம்பெருமானை அடைவதற்காக உசந்த மந்திரத்தை தியானம் பண்ணுகிறார்கள். என்ன மந்திரம்? அதுதான் பிரணவம். பிரணவம் என்பது எம்பெருமானை அடைவதற்கு பிரபத்தி பண்ணுவதற்கு கூட கரண மந்திரமாக இருக்கு. நாமெல்லாம் துவயத்தை கரண மந்திரமாக வைத்து கொண்டிருக்கிறோம். ஆக உபனிஷத் சொல்றது பிரணவத்தையும் கரண மந்திரமாக சொல்லுகிறது உபனிஷத். ஆக பிரணவோபாசனம் பண்ணி எம்பெருமானை அடைய முடியும், தெரிஞ்சுதா? அதனால முனிவர்கள் என்ன பண்றான்? பிரணவோபாசனம் பண்றான். முனையாக பிரணிதான நிருத்தே, அந்த பிரணவத்தை உபாசனம் பண்ணச்ச என்ன பண்றான்? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியானம் என்று சொல்லுகிறார் அல்லவா. இந்த முறையில அதனுடைய மனசை பழக்கி அதன் மூலமாக பிரணவத்தில் எம்பெருமானை பார்க்கிறாவா. ஆக பிரணவத்தை தியானம் பண்ணிட்டு இருக்காவா. சந்நிருத்தே ஹிருதிரங்கேஸ்வர ரத்ன பாதுகே துவாம். ரத்ன பாதுகே என்ன பண்றாவெல்லாம் தன்னுடைய ஹிருதயத்துல என்ன பிரணவத்தை தியானம் பண்றா. தியானம் பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானை அடைய முயற்சிக்கிறார்கள் அவாழலாம். ஆனா வினிவேஷ்ய விபாவயஞ்சனன்யாஹ பிரணவஸ்ய பிரநிதிம் தவ பிரணாதம். பிரணவோபாசனம் பண்ணி பெருமாள் அடைவதை விட சுலபமாக அடைவதற்கு பாதுகோபாசனம் உயர்ந்தது என்று அனன்யாக தெரிஞ்சுதா. எம்பெருமானை தவிர பிற யாரையும் நாடாதவர்கள் சுத்த பரமே காந்திகள் அவ இருக்காளே, அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, பிரணவ தியானம் பண்ணுவதற்கு பதிலாக பிரணவத்துக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியதான உன்னுடைய இத தியான நாதத்தை கேட்டு கேட்டு என்ன உன்னை பார்த்து சேவிச்சு அதன் மூலமாக எம்பெருமானை பார்க்க முயற்சிக்கிறார்கள். ஆக உன்னுடைய நாதம் இருக்கிறதே சிஞ்சிதம் நாதம் இருக்கிறதே, அது என்னன்னு கேட்டவானா, பிரணவத்திற்கு ஒப்பானது. ஆக பிரணவ மந்திர ஜபம் பண்ணி எம்பெருமானை அடைவதை விட உன்னுடைய பாதுகா நாதத்தை கேட்டாலேயே அதுவே போரும் அப்படிங்கிறார். ஆக பாதுகையானது எப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, பரபிரம்மஸ்தானத்துல பாதுகை இருக்கு, என்ன பிரணவஸ்தானத்துல அதனுடைய நாதம் இருக்கு, தெரிஞ்சுதா? பிரணவத்தினால பரபிரம்மத்தை அடையிறாள் அல்லவா, அது போல அந்த பரபிரம்மஸ்தானத்துல இருக்க முடியாத பாதுகைய என்ன அதனுடைய ஒலியாகிற பிரணவத்தை காதால கேட்டு அந்த நாதத்தினால மோட்சத்தை அடைய பார்க்கிறார்கள். இப்போ சுலபமாக தெரிஞ்சுதா, பிரணவங்கிறது உபாசனத்துக்கு கரண மந்திரம் சொன்னேன். ஆக அந்த கரண மந்திரமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டா, இப்பொழுது பாதுகா நாதமே அது பிரணவத்துக்கு சமானமானது. அதை கேட்டு என்ன பண்றா, பிரணவத்தை கூட அவ சிந்தனை பண்றது இல்லை. என்ன எதை சிந்தனை பண்றா? உன்னுடைய பாதுகையை தியானம் பண்ணி அதுல இருக்கமையான ஒலியே மனசுல தியானம் பண்றான். ஆக பாதுகா தியானம் பண்ணி என்ன பண்றா, அதன் மீது எழுந்திருக்கமையான பகவான் இருக்காளோ இல்லையா, அந்த பகவானை தியானம் பண்றான். அப்படி பகவானை தியானம் பண்ண வேண்டியர்கள் பிரணவ மந்திரத்தை என்ன, பிரணவ மந்திரம் பகவானே காட்டுகிறது, அதனால பிரணவ மந்திர தியானம் பண்ணிட்டு இருந்தாவா. ஆகவா என்ன பண்ணா, இப்போ பிரணவத்தை தியானம் பண்ணுவதை விட்டுவிட்டு பாதியனுடைய ஒலி கேட்கறது, கேட்டவுடனே அது பிரணவம் மாதிரியே இருக்கு. அதனால சஞ்சாரத்துல ஒலி கேட்டதும் உடனே ஓடி வந்து பெருமாளை சேவிக்கிறா. அது பிரணவம் எப்படியானால் எம்பெருமானை காட்டுமோ அதுபோல இந்த பாதுகா நாதமானது எம்பெருமானை காட்டுகிறது. எப்படி பாதுகா ஒலியை கேட்ட உடனே வந்து சேவிக்கிறாள்வா, சேவிச்சுடனே நிமிந்து பார்க்கறா, பாதுகா தெய்வம் சேவிக்கிறார். பாதுகா தெய்வம் சேவிச்சா அதன் மீது எழுந்துக்கணும், ரங்கநாதனை சேவிக்கிறார். ஆக பாதுகா ஒலியானது பிரணவத்தை போன்று அதை காட்டுகிறது. ஆனா பிரணவம் எம்பெருமானை எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டோம்னா, மனசுல தியானத்தின் பொழுது மனசுலதான் எம்பெருமானை காட்டும் பிரணவம். ஆனால் இந்த பாதுகா ஒலியாகிற பிரணவம் இருக்க இது எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்டவனாக்க, பிரத்யட்சமா நேராக ரங்கநாதனை சேவிக்க முடியாத நமக்கு காட்டுகிறது. அதனால பிரணவத்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது இந்த பாதுகையினுடைய ஒலி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதித்தபடி. மதுரம் மணி பாதுகே பிரவருத்தே பவதி ரங்கபதே விஹார காலே அபயார்ச்சனையா சமபிபேதான் அபிசம்பாதயதீவ மஞ்சுநாதை. ஸ்லோகம் 390. மதுரம்
மணிபாதுகே பிரவிருத்தே பவதி ரங்கபதே விஹாரகாலே அபயார்த்தனயா சமப்யுபேதான் அபிசம்வாத யஜீவ மஞ்சுநாதைஹி. இந்த ஸ்லோகத்தில்